இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இருபத்தி ரெண்டு பரப்பு காணி யாழ்ப்பாண மாவட்டம் நுணாவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு என்ன சொன்னா உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும் இந்த வீடியோவில் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் அணைக்கப்பட்டிருக்குது இந்த காணி யாழ்ப்பாணம் நாவல் பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த காணிக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குது இந்த காணி முழுவதுக்கும் உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலை என்ன இந்த காணின்ட உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்குமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ் மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கங்களோட கிடக்குது நேரடியாக உரிமையாளர்களோட கழிச்சு வாங்கிக்கொள்ள முடியும் இப்போ இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் அந்த காணிக்கு முன்னுக்கு போகிற பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலி அடைக்கப்பட்ட பகுதிக்கு உள்ளுக்கு இருக்கிற இருபத்தி ரெண்டு பிறப்பு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி எந்த இடத்துல இருக்கின்ற விஷயத்தை முதல் பார்த்து விடுவோம் அதாவது ஏனையின் பிரதான வீதி நுணாவில் ஏனையின் பிரதான வீதியிலிருந்து இந்த நுணாவில் பிரதேசத்திலிருந்து மட்டுவில் அம்மன் கோவிலுக்கு போற வீதி நுணாவில் ஏனையின் வீதியிலிருந்து மட்டுவிலுக்கு போற வீதியில அந்த ஏனையின் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் அதாவது மட்டுவில் பக்கம் போய்க ஏனையின் ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர் போய்க தான் இந்த காணி இருக்குது பாப்பட் ரோட் ஓரமாகவே இந்த காணி இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு இரண்டு பாதைகள் இருக்குது ஒன்று மெயின் ரோட்டோட சேர்ந்து ஒரு பாதை இருக்குது மற்றது பக்கத்துல ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்கு அந்த பாதை இந்த காணியின் பின்பக்கம் வரைக்கும் போகக்கூடிய பாதை அதாவது காணியை சுத்தி பாதை இருக்குது இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு கருப்பு காணிக்கையும் சுற்றி வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது நாலு பக்கமும் வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கை இருபத்தி ரெண்டு பிறப்புக்கையுமே பயன்தர மரங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்குது அதாவது நீண்டகால பயன்தரு தென்னை மரங்கள் அதாவது தென்னை மரத்தில் பெரிய இனமும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சின்னல்ல காய்க்கிற இனங்களும் இருக்குது இரண்டு இனங்களுமே நீண்டகால மற்றும் குறுங்கால தென்னை இனங்கள் வைக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் காய்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே இருக்குது பெரிய மரமும் காய்த்து கொண்டிருக்குது சின்ன இனங்களும் காய்த்து கொண்டிருக்குது அதே நேரம் பெரிய மாமரங்களும் பெரிய இன மாமரங்களும் இருக்குது சின்ன இன கட்டையில் காய்க்கக்கூடிய விளையாட்டு மாமரங்களும் இருக்குது இந்த வேலிக்கரை ஓரங்கள் அதாவது இந்த காணின் எல்லை வேலிக்கரை ஓரங்களில் தேக்கு மரங்கள் நடப்பட்டிருக்குது சுற்றி தேக்கு மரங்கள் நடப்பட்டிருக்குது அதே மாதிரி மரங்கள் கஜு மரங்கள் நடப்பட்டிருக்குது அந்த மரங்கள் மிக பெரிதாக வளர்ந்து காய்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே அந்த மரங்கள் இருக்குது இந்த காணிக்க இருக்கிற பயந்தர மரங்களை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கை இந்த காணிக்குரிய இருபத்தி ரெண்டு பிறகு சரப்புக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டு இந்த மரங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற பொழுது அந்த தண்ணி வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நீர்ப்பாசன வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த காணி முழுவதுமே பெப்லைனிங் செய்யப்பட்டு இந்த காணிக்கு இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் அதாவது அனைத்து மரங்களுக்கும் நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு நீர்ப்பாசன மோட்டர் பூட்டப்பட்டு இந்த நீர்ப்பாசனம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அந்த நீர்ப்பாசனம் செய்யறதுக்காக ஒரு மோட்டரும் தொட்டி கட்டப்பட்டு மோட்டர் பூட்டப்பட்டிருக்குது அந்த மோட்டரு கூடாகத்தான் இந்த இருபத்தி ரெண்டு பிறப்புக்குரிய நீர்ப்பாசனம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது மின்சார வசதி இந்த காணிக்கு இருக்குது தற்காலிக அரை ஒன்றுக்கு மின்சாரம் எடுக்கப்பட்டு மின்சார வசதி இந்த காணிக்கு இருக்குது இந்த காணி பற்றிய பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஓனர் சொல்ற மொத்தமான விலை அதாவது இந்த இருபத்தி ரெண்டு பிறப்பையும் ஒரே ஆள் வேண்டது அப்படின்னு சொன்னால் மொத்தமான விலை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்ற விலை ஒரு பிறப்பு காணிக்கு இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நேரம் சொல்றார் மொத்தம் இருபத்தி ரெண்டு பிறப்பு இருக்குது அவர் சொல்ற மொத்தமான விலை ஐந்து கோடி எண்பத்தி மூன்று லட்சம் சொல்றார் பேசி தீர்மானிக்க கூடிய விலை சொல்கிறார் அவர் வந்து உரிமையாளர்களின் நேரடியான விருப்பம் வந்து இந்த இருபத்தி ரெண்டு பிறப்பு காணியையும் ஒரே ஆளுக்கு விக்கிறது அதை பிரித்து விற்கக்கூடிய என்ற தீர்மானத்தை உரிமையாளர் தான் எடுப்பர் உரிமையாளர்கிட்ட பெரும்பான்மையான விருப்பம் மொத்தமாக விற்பனை செய்கிறது தான் யாராவது மொத்தமாக கொள்வனவு செய்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் நேரடியாக உரிமையாளோட கக்சிக் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்த பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்ப்போம் இந்த காணின் உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இதுல இரண்டு இலக்கங்கள் திறப்பட போகின்றது ஒன்று வந்து மேலே இருக்கிறது வந்து வாட்ஸ்அப் நம்பர் உரிமையாளிட்ட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் நேரடியாக கண்டெக்ட் பண்ணி கழிச்சு கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் கீழே இருக்கிற நம்பரோட கண்டெக்ட் பண்ணியும் நீங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இப்போ பார்ப்போம் டெலிஃபோன் நம்பரை இந்த ரெண்டு நம்பரும் உரிமையாள்ட்ட இலக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டு நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக கழிச்சு இந்த காணியை பார்த்து வாங்கி கொள்ள முடியும் யாராவது தேவை வேண்டாம் பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துடுறேன் இதே போல என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கண்ட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனைக்காக வச்சிருக்கிறீங்கள அப்படின்னு சொன்னால் யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்களும் உங்கள்கிட்ட வீடுகள் காணியில் விற்க போறீங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்கள்கிட்ட வீடுகள் காணியில் விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூடாகவோ இல்லை நோமல் கோடாகவோ கான்டெக்ட் பண்ணிக்க வேண்டா உங்கண்ட விளம்பரங்களையும் இந்த யூடியூப் தளத்தில் போட்டுக்கொள்ளலாம் யாராவது தேவை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ யாழ் மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் பற்றிய வீடியோக்கள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடைய நான் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன் ஒரு கா போய் பாருங்கோ நேரடியாக தொலைபேசி இலக்கத்தோட போட்டபடியாக நீங்கள் நேரடியாக உரிமையாளரை கண்டக்ட் பண்ணி இந்த காணிகளை பார்த்து வாங்கி கொள்ள முடியும் யாழ் மாவட்டத்தில் ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட இருநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட காணிகள் வீடுகள் போட்டுட்டேன் ஒரு கா சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் மூன்று நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி